பொள்ளாச்சி மாட்டு சந்தையை நடத்த அனுமதி மறுப்பு. 3 வாரத்தில் 15 கோடி ரூபாய் வர்த்தகம் பாதிக்கப்பட்டதால் வியாபாரிகள் வேதனை. தேனி மாவட்டம் ஜெயமங்கலம் நெல் கொள்முதல் நிலையத்தில் ஆட்கள் பற்றாக்குறை. நெல் மூட்டைகள் எடையிட முடியாமல் 10 நாட்களாக தேங்கி கிடக்கும் அவலம். கோமலூர் மாட்டுச்சந்தையில் பெயரளவில் சுங்க கட்டணம் வசூலிப்பதால் வருவாய் இழப்பு. சுங்கம் வசூலிப்பதற்கான ஏலத்தை உரிய முறையில் நடத்த ஊராட்சி நிர்வாகத்திற்கு கோரிக்கை. தேனி மாவட்டம் தேவாரம் பகுதியில் காட்டாற்று ஓடைகளில் மணல் அள்ளப்பட்டதால் நிலத்தடி நீர்மட்டம் சரிவு. புதிய தடுப்பணைகளை கட்டி மழைநீரை சேமிக்க விவசாயிகள் வலியுறுத்தல். தாராபுரத்தில் அமராவதி கூட்டு குடிநீர் திட்ட குழாய்களில் உடைப்பு. பல லட்சம் லிட்டர் தண்ணீர் வீணாகி சாக்கடையில் கலப்பதாக புகார். மதுரை மீனாட்சியம்மன் கோயிலில் செப்டம்பர் 1 தேதி மகா ருத்ராபிஷேக உற்சவம். பக்தர்கள் அபிஷேக பொருட்களை அளிக்கலாம் என கோயில் நிர்வாகம் அறிவிப்பு. திருப்பத்தூர் மாவட்டம் வெங்களாபுரம் பகுதியில் தனியார் சாக்லேட் ஆலையின் கழிவுநீர் ஆற்றில் கலப்பதாக புகார். விவசாயம் பாதிப்பதாக கூறி கிராம மக்கள் போராட்டம். நூல் விலை உயர்வினால் பின்னலாடை தொழில் கடும் பாதிப்பு. மூலப் பொருட்களுக்கான சர்வதேச விலையை அரசே நிர்ணயம் செய்ய உற்பத்தியாளர்கள் கோரிக்கை. ஆப்கானிஸ்தானில் இருந்து பெரும்பாலான இந்தியர்கள் தாயகம் திரும்பியுள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. இந்தியாவில் புதிய சாதனையாக ஒரே நாளில் 90 லட்சம் டோஸ் தடுப்பூசிகள் செலுத்தப்பட்டுள்ளதாக மத்திய சுகாதாரத்துறை அமைச்சகம் தெரிவித்துள்ளது. ஆப்கானிஸ்தானிலிருந்து கடந்த 24 மணி நேரத்தில் 89 விமானங்கள் மூலம் 12,500 பேரை அமெரிக்க ராணுவம் மீட்டுள்ளதாக வெள்ளை மாளிகை தெரிவித்துள்ளது. காபூல் நகரம் தலிபான்களின் வசமான பிறகு 10 நாட்களில் சுமார் 1 லட்சம் பேர் விமானங்கள் மூலமாக ஆப்கானிஸ்தானை விட்டு வெளியேற்றப்பட்டுள்ளனர். மணிப்பூர் மாநில ஆளுநராக தமிழகத்தைச் சேர்ந்த இல கணேசன் நேற்று முறைப்படி பதவியேற்றுக் கொண்டார். தமிழக ஆளுநர் பன்வாரிலால் புரோஹித் பஞ்சாப் மாநில ஆளுநராக கூடுதல் பொறுப்பு வகிப்பார் என அறிவிக்கப்பட்டுள்ளது. கஜகஸ்தான் ஆயுத கிடங்கில் ஏற்பட்ட வெடி விபத்தில் 9 பேர் உயிரிழந்ததாக தகவல் வெளியாகியுள்ளது. சென்னை மெட்ரோ ரயில் பணிகள் தொடங்கப்படுவதை முன்னிட்டு OMR சாலையில் ஆகஸ்ட் 30 தேதி முதல் சுங்க கட்டணம் வசூலிக்கப்படாது என தமிழக அரசு தெரிவித்துள்ளது. பாரா ஒலிம்பிக் டேபிள் டென்னிஸ் மகளிர் ஒற்றையர் பிரிவில் இந்திய வீராங்கனை பவினா பென் அரையிறுதிக்கு தகுதி பெற்றுள்ளார். தனது ஈட்டியை பாகிஸ்தான் வீரர் பயன்படுத்தியதை வைத்து தேவையில்லாத சர்ச்சையை கிளப்ப வேண்டாம் என இந்திய ஈட்டி எறிதல் வீரர் நீரஜ் சோப்ரா வேண்டுகோள் விடுத்துள்ளார். கூகுள் நிறுவனத்திற்கு முன்பாகவே இந்தியாவில் தனது சேவையை தொடங்கிய யாஹூ நிறுவனம் தற்போது இந்தியாவிலிருந்து வெளியேறுவதாக அறிவித்துள்ளது. அமெரிக்காவில் கடந்த 1 வாரத்தில் மட்டும் வேலைவாய்ப்பு இழந்தோரின் எண்ணிக்கை 3.50 லட்சம் உயர்ந்துள்ளதாக அதிர்ச்சி தகவல் வெளியாகியுள்ளது.
தென்னிந்தியாவின் மிகப்பெரிய சந்தையான பொள்ளாச்சி மாட்டுச்சந்தை நோய் பரவல் காரணமாக சந்தையை நடத்த மாவட்ட நிர்வாகம் அனுமதி மறுத்துள்ளது. இந்த அனுமதி மறுப்பின் காரணமாக மாட்டு சந்தையை மட்டுமே நம்பியுள்ள மாட்டு வியாபாரிகள், லாரி ஓட்டுநர்கள், வைக்கோல் வியாபாரிகள் என சுமார் 2000 தொழிலாளர்கள் நேர்முகமாகவும் மறைமுகமாகவும் பாதிக்கப்படுவதாகவும் கடந்த 3 வாரத்தில் மட்டும் 15 கோடி ரூபாய் வரை வர்த்தகம் பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் வியாபாரிகள் வேதனை தெரிவிக்கின்றனர். காய்கறி மளிகை கடைகளுக்கு கொடுக்கப்பட்டுள்ள கொரோனா கட்டுப்பாடுகளுடன் கூடிய அனுமதியை எங்களுக்கும் வழங்கினால் கட்டுப்பாடுகளை கடைபிடித்து நாங்களும் மாட்டு சந்தையை நடத்த தயார் என அரசுக்கு வியாபாரிகள் கோரிக்கை வைத்துள்ளனர். நிறைய பேர் இதுல பாதிக்கப்பட்டிருக்காங்க. உடனடியாக கவர்மெண்ட் தளர்வுகளோட கொரோனா கட்டுப்பாட்டோட கொரோனா விதிமுறைகளை பின்பற்றி நாங்கள் சந்தையை நடத்துறதுக்கு உண்டான அனுமதியை கொடுத்தால் நாங்கள் அதை பின்பற்றி நாங்கள் நடத்த ஒத்துழைக்கிறதுக்கும் எங்கள் வியாபாரி சங்கத்தில் வியாபாரி சார்பில் அரசாங்கத்துக்கு நாங்கள் கோரிக்கை விடுறோம். தேனி மாவட்டம் பெரியகுளம் அருகே ஜெயமங்கலம் நடுப்பட்டி பகுதியில் அரசு நேரடி நெல் கொள்முதல் நிலையம் திறக்கப்பட்டு செயல்பட்டு வருகிறது. இந்நிலையில் கொள்முதல் நிலையத்திலிருந்து அறுவடை செய்த நெல்லை கொண்டுவந்து 10 நாட்களுக்கு மேலாக கொட்டி வைத்துள்ளதாகவும் கொள்முதல் நிலையத்தில் குறைந்த ஆட்களை கொண்டு நெல் கொள்முதல் செய்யப்படுவதால் அறுவடை செய்த நெல்மணிகள் அதிக அளவில் தேக்கமடைந்து வருவதாகவும் விவசாயிகள் புகார் கூறியுள்ளனர். கடந்த சில தினங்களாக தொடர்ந்து பெய்து வரும் மழையால் அறுவடை செய்த நெல் சேதமடைந்து வருவதாகவும் வேதனை தெரிவித்துள்ள விவசாயிகள் கூடுதலாக ஒரு மூட்டை பிடிக்கும் இயந்திரம் மற்றும் கூடுதல் ஆட்களை பணிக்கு அமர்த்தி நெல்லை விரைந்து கொள்முதல் செய்ய வேண்டும் என விவசாயிகள் கோரியுள்ளனர். சுமார் 2000 ஏக்கர் நிலங்களுக்கு இப்ப நெல் அறுவடை நடந்துகிட்டு இருக்கு. ஆனா அதுல பாதிதான் நடந்திருக்கு. ஆனா அதை கொண்டு வந்து இங்க இட போறதுக்கு கொண்டு வந்தோம்னா 1 வாரம் 10 நாள் ஆகி போகுது. ஆனா வந்து சீக்கிரமா எடுக்க மாட்டாங்க. இந்த மாவட்ட நிர்வாகம் உடனடியா அதுக்கு ஒரு நடவடிக்கை எடுத்து விவசாயிகளோட வாழ்வாதாரத்தை கொஞ்சம் சரி செய்யும்படி கேட்டுக்கிறோம் விவசாய சார்பா. சேலம் மாவட்டம் ஓமலூர் அருகே உள்ள பெருமாள் கோவில் கிராமத்தில் புகழ்பெற்ற மாட்டுச்சந்தை உள்ளது. ஒவ்வொரு வாரமும் வெள்ளிக்கிழமையன்று கூடும் இந்த சந்தைக்கு பல்வேறு மாநிலங்களிலிருந்து 1000கணக்கான கால்நடைகள் வாகனங்களில் கொண்டுவரப்பட்டு விற்பனை செய்யப்பட்டு வருகிறது. இந்த நிலையில் கொரோனாவை காரணம் காட்டி சுங்க கட்டணம் வசூலிப்பதற்கான ஒப்பந்தம் ஏலம் விடப்படாத நிலையில் ஊராட்சி பணியாளர்கள் குறைந்த அளவிலான பெயரளவில் சுங்க கட்டணம் வசூலித்து வருகின்றனர். இதனால் ஊராட்சிக்கு மிகப்பெரிய அளவில் வருவாய் இழப்பு ஏற்படுவதாகவும் எனவே ஓமலூர் ஒன்றிய அதிகாரிகள் உடனடியாக கால்நடை சந்தையில் சுங்கம் வசூலிப்பதற்கான ஒப்பந்தத்தை ஏலம் விட நடவடிக்கை எடுக்க வேண்டும் என சமூக ஆர்வலர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். மேலும் முழுமையாக சுங்க கட்டணம் வசூலிக்க வேண்டும், சந்தையில் கால்நடைகளுக்கு தண்ணீர் வசதி, மக்களுக்கு கழிப்பிட வசதிகளை செய்து கொடுக்க வேண்டும் என்றும் கோரிக்கை எழுப்பப்பட்டுள்ளது. மதுரை மீனாட்சி அம்மன் கோவிலில் 12 மாதங்களும் திருவிழா நடைபெறும். இதில் சித்திரை பெருவிழா, ஆடி முளைக்கொட்டு விழா, ஆவணி மூலத் திருவிழா, ஐப்பசி நவராத்திரி விழா போன்றவை சிறப்பு வாய்ந்தவை. கொரோனா காரணமாக ஆவணி மூல திருவிழாவில் பக்தர்களுக்கு அனுமதி அளிக்கப்படவில்லை. இந்நிலையில் உலக புகழ்பெற்ற மதுரை மீனாட்சியம்மன் கோவிலில் செப்டம்பர் 1ஆம் தேதி மகா ருத்ராபிஷேகம் நடைபெற உள்ளதாகவும் மகா ருத்ராபிஷேக உற்சவத்தை முன்னிட்டு அருள்மிகு சுந்தரேசுவாருக்கும் உற்சவ மூர்த்திகளுக்கும் சிறப்பு அபிஷேகம் நடைபெற உள்ளதாகவும் திருக்கோவில் நிர்வாகம் அறிவித்துள்ளது. எனவே அபிஷேக திரவியங்களான பால், தயிர், சர்க்கரை, பழ வகைகள், சந்தனம், எண்ணெய் ஆகியவற்றை கோவில் உள்துறை கண்காணிப்பாளர் அலுவலகத்தில் கொடுக்கலாம் என கோவில் நிர்வாகத்தின் சார்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. திருப்பத்தூர் மாவட்டம் வெங்களாபுரம் பகுதியில் செயல்படும் தனியார் சாக்லேட் நிறுவனத்தின் கழிவு நீரை ஆற்றில் கலந்துவிட்டு விவசாய நிலங்களை அளிப்பதாக கூறி ராசமங்கலம், அணேரி, புலிக்குட்டை போன்ற பகுதிகளைச் சேர்ந்த 100க்கும் மேற்பட்டவர்கள் திருப்பத்தூர் திருவண்ணாமலை சாலையில் அமர்ந்து மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதுகுறித்து தகவல் அறிந்த திருப்பத்தூர் கிராமிய காவல்துறையினர் சம்பவ இடத்திற்கு வந்து சாலை மறியலில் ஈடுபட்ட பொதுமக்களிடம் பேச்சுவார்த்தை நடத்தினர். அதன்பின் அதிகாரிகள் அளித்த உறுதிமொழியை ஏற்று பொதுமக்கள் சாலை மறியலை கைவிட்டு கலைந்து சென்றனர். தேனி மாவட்டம் போடி அருகே உள்ள தேவாரம் பகுதியில் 5000க்கும் மேற்பட்ட பரப்பில் விவசாயம் நடைபெற்று வருகிறது. மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதியில் பெய்யும் மழைநீர் சாக்குளத்து மிட்டு, பிரம்பு வெட்டி, பிள்ளையார் ஊத்து உள்ளிட்ட காட்டாற்று ஓடைகளில் வந்து சின்னதேவி மற்றும் பெரிய தேவி கண்மாய்களில் நிறைகிறது. ஓடைகளில் செறிந்த மணலை அள்ளி கடத்தியதால் வெள்ளநீர் வரும்போது உறிஞ்சப்படாமல் நேரடியாக கண்மாய்களுக்கு வந்தடைகிறது. இதனால் இப்பகுதிகளில் உள்ள தோட்டங்களில் நிலத்தடி நீர்மட்டம் சரிந்துள்ளது. இதை மேம்படுத்த காட்டாற்று ஓடைகளில் புதிய தடுப்பு
தடுப்பணைகள் கட்டவும் ஏற்கனவே சேதமடைந்த தடுப்பணைகளை சீர்படுத்தவும் அப்பகுதி விவசாயிகள் வலியுறுத்தியுள்ளனர். இது தொடர்பாக விவசாயிகள் கூறுகையில் பிரம்பு வெட்டி ஓடை பகுதியில் நடுவட்டம் மற்றும் பிள்ளையார் ஊத்து ஓடையில் மலையடி வாரத்தை ஒட்டியும் தடுப்பணைகள் கட்டினால் காட்டாற்று ஓடைகளில் வீணாக செல்லும் மழை நீரை சேமிக்கலாம் என்றும் இதனால் இப்பகுதியில் உள்ள 2,000 ஏக்கர் நிலங்களில் நிலத்தடி நீர்மட்டம் பாதுகாக்கப்படும் என்றும் தெரிவித்துள்ளனர். திருப்பூர் மாவட்டம் தாராபுரம் பகுதியில் காற்றாடி காலம் என்பதால் குடிநீர் தட்டுப்பாடு ஏற்படும் நிலைக்கு பொதுமக்கள் தள்ளப்பட்டுள்ளனர். ஆழ்துளை கிணறுகளிலும் நீரின் அளவு குறைய தொடங்கும் நிலையில் தற்போது புறவழிச்சாலையில் அமராவதி கூட்டு குடிநீர் திட்டத்தின் கீழ் குழாய் அமைத்து தாராபுரம் பகுதிக்கு தண்ணீர் வந்து கொண்டிருக்கும் நிலையில் குடிநீர் குழாயில் உடைப்பு ஏற்பட்டு 500,000 லிட்டர் குடிநீர் சாக்கடையில் கலந்து வீணாகி வருகிறது. எனவே தாராபுரம் நகராட்சி நிர்வாகம் உடனடியாக குடிநீர் குழாய் உடைப்பை சரி செய்து தருமாறு தாராபுரம் பகுதி மற்றும் புறவழிச்சாலையில் உள்ள அப்பகுதி மக்கள் கோரிக்கை வைத்துள்ளனர். ஆண்டுக்கு 26,000 கோடி ரூபாய் அந்நிய செலாவணி ஈட்டி தரும் டாலர் சிட்டியான திருப்பூரில் கொரோனா ஊரடங்கிற்கு பிறகு மீண்டும் ஆர்டர்கள் வர தொடங்கியுள்ள நிலையில் நூல் விலை உயர்வு பின்னலாடை உற்பத்தியாளர்களுக்கு பெரும் தலைவலியாக உருவெடுத்துள்ளது. நூல் விலை ஏற்றம் வந்து இந்த ஜவுளி பின்னலாடை துறைக்கு வந்து ஒரு பெரிய சோதனையாக இருந்து கொண்டே இருக்கின்றது. கடந்த நவம்பர் மாதத்திலிருந்து இன்று வரை அது ஒரு அச்சுறுத்தலான ஒரு நிகழ்வாகவே இருந்துட்டு இருக்கு. கடந்த 2 மாதங்களாக வந்து விலையேற்றம் அந்த ஏரிய நிலையிலேயே அப்படியே நடந்து கொண்டிருக்கின்றது. கடந்த ஆண்டு நவம்பர் மாதம் கிலோ நூல் விலை 220 ரூபாய் முதல் 230 ரூபாய் வரை விற்கப்பட்டு வந்த நிலையில் தற்போது 40% அளவிற்கு உயர்ந்து 320-330 ரூபாயாக உயர்ந்துள்ளது. இந்த விலை உயர்வு காரணமாக வெளிநாடுகளில் இருந்து பெற்ற ஆர்டர்களை முடித்துக் கொடுக்கும் போது பின்னலாடை உற்பத்தி நிறுவனங்கள் நஷ்டத்தை சந்திக்கும் இக்கட்டான நிலை ஏற்படுவதாக ஏற்றுமதியாளர்கள் கவலை தெரிவிக்கின்றனர். சமீபத்தில் வந்து ஆர்ஓடிடிஇபி என்ற ஒரு வரிச்சலுகை வந்து மத்திய அரசு ஏற்றுமதியாளர்களுக்கு கொடுத்துள்ளார்கள். ஸோ அதன் மூலமாக நூல் வந்து ஏற்றுமதி செய்யப்படின் அதுக்கு 10 ரூபாயிலிருந்து 11 ரூபா வரிச்சலுகை வந்து நூற்பாலைகளுக்கு கிட்டும் அப்படிங்கிற ஒரு நிலை வந்து வந்திருக்கு. ஸோ இது வந்து ஒரு உள்நாட்டு தேவைக்கு வந்து போதுமான நூல்கள் வந்து கிடைக்காத போறதுக்கு வாய்ப்பு வந்து உருவாக்குமோ அப்படிங்கிற ஒரு அச்சம் வந்து தோற்றுவிக்கப்பட்டுள்ளது. மேலும் மத்திய அரசு புதிதாக கொண்டு வந்துள்ள ஆர்ஓடிடிஇபி எனும் ஏற்றுமதி மானியம் மூலம் நூல் ஏற்றுமதிக்கு கிலோ 1க்கு 10 ரூபாய் மானியம் கிடைக்கும் என்பதால் நூல் உற்பத்தியாளர்கள் ஏற்றுமதிக்கு முக்கியத்துவம் தருவதால் உள்நாட்டு தேவைக்கு ஈடான நூல் கிடைப்பதில் தட்டுப்பாடு நிலவுவதாகவும் இதனால் வரும் நாட்களில் நூல் விலை மேலும் உயரும் அபாயம் உள்ளதாகவும் திருப்பூர் ஏற்றுமதியாளர் சங்க தலைவர் ராஜா சண்முகம் கூறுகிறார். எனவே மூலப்பொருட்களுக்கான சர்வதேச விலையை அரசே நிர்ணயம் செய்து ஏற்றுமதியை கட்டுப்படுத்த வேண்டும் என்ற கோரிக்கையை ஏற்றுமதியாளர்கள் முன்வைக்கின்றனர். தஞ்சாவூர் மாவட்டம் ஒரத்தநாடு புதூரில் யானை மில் ஐயனார் என ஒரு கோவில் உள்ளது. பழமை வாய்ந்த இந்த கோயிலில் தற்போது 10 கோடி ரூபாய் மதிப்பில் திருப்பணிகள் நடைபெற்று வருகின்றன. இத்திருப்பணியின் ஒரு பகுதியாக யானை மற்றும் குதிரை சிலையை பிரதிஷ்டை செய்ய அப்பகுதி பக்தர்கள் முடிவு செய்தனர். இதையடுத்து சிலைகளுக்கான பணியை திருமுருகன் பூண்டியில் உள்ள ஆறாம் காட்டு பகுதியில் நடந்து வரும் ஸ்ரீ ஆதி கருவன் ராயர் சிற்ப கலைக்கூடத்தில் கொடுத்தனர். இந்த கூடத்தில் சிற்பி மணிகண்டன் தலைமையிலான குழுவினர் கடந்த 6 மாதங்களாக செதுக்கி இப்பணியை முடித்துள்ளனர். இதற்கென புகழ்பெற்ற ஊத்துக்குழியிலிருந்து சிலை தயாரிப்பதற்கான கற்கள் வரவழைக்கப்பட்டது. சுமார் 35 டன் எடை உள்ள ஒரே கல்லில் 11 அடி உயரத்தில் யானை சிலையும் சுமார் 25 டன் எடை உள்ள ஒரே கல்லில் 11 அடி உயரத்தில் குதிரை சிலையும் பிரம்மாண்டமாக வடிவமைக்கப்பட்டன. தேனி மாவட்ட பெரியகுளம் அருகே உள்ள நடுப்பட்டி பகுதியில் வராக நதி ஆற்றை கடந்து ஆற்றின் மறுக்கரையில் உள்ள 1,000 ஏக்கர் விவசாய விளைநிலங்களுக்கு விவசாயிகள் கடந்து சென்று விவசாய பணிகளை மேற்கொண்டு வருகின்றனர். ஆற்றை கடக்காமல் செல்ல வேண்டும் என்றால் 8 முதல் 10 கிலோமீட்டர் தூரம் சுற்றி சென்று விவசாய நிலங்களுக்கு செல்ல வேண்டியுள்ளது. இந்நிலையில் மழைக்காலங்களில் விவசாய நிலங்களுக்கு விவசாயிகள் சென்று விவசாய பணிகளை மேற்கொள்வது பெரும் அவதிப்பட்டு வருகின்றனர். வராக நதி ஆற்றில் நீர்வரத்து அதிகரிக்கும் நேரத்தில் கழுத்தளவு நீரில் சென்று விவசாய பணிகளை செய்தும் விவசாய விளைபொருட்களை கொண்டு வரும் நிலையில் உள்ளனர். மழை காலத்தில் நாங்கள் ரொம்ப சிரமப்படுறோம். வேலையை ஆளுகள் போக முடியல, வர முடியல, உரம் எதுவுமே செய்ய முடியல, கொண்டு போய் போட முடியல.
எல்லா ஜூலியுமே தடங்களா நிக்கிது. இதுக்கு நீங்க ஒரு பாலம் கட்டி கொடுக்குற மாதிரி கால் முடங்க. மேலும் கடந்த 20 ஆண்டுகளாக வராக நதி ஆற்றின் குறுக்கே விவசாய பணிக்கும் விவசாய விளைபொருட்களை கொண்டுவர பாலம் கட்டி கொடுக்க கோரிக்கை வைத்தும் எந்த நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை. எனவே பாலம் கட்டி கொடுத்து விவசாயிகளை காத்திட வேண்டும் என விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். கடந்த 2006 முதல் 2010 வரை திமுக ஆட்சியில் இருந்தபோது அப்போது அமைச்சராக இருந்த கே கே எஸ் எஸ் ஆர் ராமச்சந்திரன் அவரது குடும்பத்தினர் மற்றும் தங்கம் தென்னரசு அவரது மனைவி மணிமேகலை ஆகியோர் மீது வருமானத்திற்கு அதிகமாக சொத்துக்கள் சேர்த்து வைத்த காரணத்தால் கடந்த 2012 ஆம் ஆண்டு லஞ்ச ஒழிப்புத்துறை மூலம் வழக்கு பதிவு செய்யப்பட்டு ஸ்ரீவில்லிபுத்தூரில் உள்ள மாவட்ட முதன்மை நீதிமன்றத்தில் வழக்கு விசாரணை நடைபெற்று வந்தது. இந்நிலையில் ஸ்ரீவில்லிபுத்தூர் மாவட்ட நீதிமன்றத்தில் ஆஜராகிய வருவாய்த்துறை அமைச்சர் கே கே எஸ் எஸ் ஆர் ராமச்சந்திரன் அவரது மனைவி ஆதிலட்சுமி, அமைச்சரின் உதவியாளர் செம்பகமூர்த்தி மற்றும் தொழில்துறை அமைச்சர் தங்கம் தென்னரசு, அவரது மனைவி மணிமேகலை ஆகியோர் வழக்கு விசாரணைக்காக மாவட்ட நீதிமன்றத்தில் ஆஜராகினர். வேலூர் மாவட்டம் குடியாத்தம் அடுத்த அக்ரஹாரம் பகுதியில் கழிவுநீர் கால்வாயில் உடைப்பு ஏற்பட்டு கடந்த 2 ஆண்டுகளாக அங்குள்ள அரசு மேல்நிலைப்பள்ளி வளாகத்தில் கழிவுநீர் தேங்கி நோய் தொற்றை பரப்பும் நிலையில் உள்ளதாக செய்தி வெளியானது. இதன் எதிரொலியாக பள்ளி வளாகத்தில் தேங்கிய கழிவுநீரை அகற்ற மாவட்ட ஆட்சியர் குமாரவேல் பாண்டியன் உத்தரவிட்டார். இதனையடுத்து பள்ளி வளாகத்தில் தேங்கியிருந்த கழிவுநீர் ஜேசிபி இயந்திரம் மூலம் தற்காலிக கால்வாய் அமைக்கப்பட்டு அருகில் உள்ள கவுண்டனி ஆற்றில் விடப்பட்டு சுத்தம் செய்யப்பட்டது. ஸ்ரீரங்கம் ரங்கநாத சுவாமி திருக்கோயிலுக்கு சொந்தமான பிச்சாண்டார் கோயில் அருகில் உள்ள 1.70 ஏக்கர் உள்ள தோப்பை தமிழக அரசின் அறிவுரைப்படி சமன்படுத்தி சுமார் 1008 மரக்கன்றுகள் நடப்பட்டது. சென்னையைச் சேர்ந்த உபயதாரர் தெய்வஜோதி என்பவர் உபயமாக அளித்த 1008 மரக்கன்றுகளை ஸ்ரீரங்கம் கோயில் இணை ஆணையர் மாரிமுத்து பெற்றுக்கொண்டு மரக்கன்று நடும் பணியை தொடங்கி வைத்தார். இதில் திருச்சி பெரம்பலூர் மாவட்டங்களில் மண்டல இணை ஆணையர் சுதர்சன் நாகவல்லி கலந்து கொண்டு மரக்கன்றை நட்டு வைத்தார். இந்நிகழ்ச்சியில் கோயில் மேலாளர் பணியாளர்கள் கலந்து கொண்டனர். சென்னையிலிருந்து தென் மாவட்டங்களுக்கு செல்ல நுழைவாயிலாக திகழ்வது செங்கல்பட்டு மாவட்டம் பரனூர் சுங்கச்சாவடி. இந்த பரனூர் சுங்கச்சாவடியை நாள் ஒன்றுக்கு சுமார் 1000கணக்கான வாகனங்களை கடந்த வண்ணமே இருக்கும். அந்த வகையில் அங்கு வரும் பயணிகளை மனதில் வைத்து இளநீர் வியாபாரிகள் வியாபாரம் செய்து வந்தனர். இதற்கிடையில் சுங்கச்சாவடி மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் சாலையோரங்களில் இவ்வாறு இளநீர் கடை வைப்பதால் போக்குவரத்து பாதிப்பு ஏற்படுவதாக கூறி இவ்விடத்தில் சாலையோர இளநீர் கடை வைக்கக்கூடாது என்று காவல்துறையினர் அறிவுறுத்தியுள்ளனர். இதனால் தங்களுடைய வாழ்வாதாரம் முழுமையாக பாதிப்படைந்துள்ளதாக வியாபாரிகள் வேதனையுடன் தெரிவிக்கின்றனர். வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி மற்றும் வெப்பச்சலனம் காரணமாக தமிழகத்தில் சில மாவட்டங்களிலும் அதேபோல் புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதிகளில் கனமழை பெய்யக்கூடும் என சென்னை வானிலை ஆய்வு மையம் அறிவித்திருந்தது. இந்நிலையில் கடல் ராட்சச அலைகள் வானத்தில் இருந்து பூமிக்கு இறங்குவது போல புதுச்சேரி கடற்கரையில் கருமேகங்கள் விரைந்து செல்லும் ரம்மியமான காட்சியும் கடலை கருமேக போர்வை கொண்டு போர்த்தியது போன்ற காட்சியும் கடற்கரைக்கு வந்தவர்களை குதூகலப்படுத்தியது. இதையடுத்து அவர்கள் ஆர்வத்துடன் செல்ஃபி எடுத்தனர். இதற்கிடையில் புதுச்சேரி கிராம பகுதிகளான திருக்கனூர், மதகடிப்பட்டு, வில்லியனூர், பாகூர் உள்ளிட்ட இடங்களில் பலத்த காற்றுடன் கூடிய கனமழை பெய்தது. கடந்த சில தினங்களாக புதுச்சேரியில் விட்டுவிட்டு மழை பெய்து வருவதால் குளிர்ச்சியான சூழல் நிலவுகிறது. கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூரில் தமிழ்நாடு அறிவியல் இயக்கம் மற்றும் அனைத்து குடியிருப்போர் நலச்சங்கம் சார்பில் 10வது ஆண்டு புத்தக விற்பனை கண்காட்சி தொடங்கியது. இந்த கண்காட்சி 27, 28, 29 ஆகிய 3 நாட்கள் நடைபெறவுள்ளது. புத்தகம் வாங்க வருபவர்கள் அனைவருக்கும் உடல் வெப்ப பரிசோதனை மேற்கொண்டு கிருமி நாசினி கொண்டு கைகள் சுத்தம் செய்யப்பட்ட பின்னரே அனுமதி அளிக்கப்படுகிறது. குறைந்த எண்ணிக்கையிலே வைத்து இந்த புத்தக திருவிழாவை சிறப்பாக நடத்த வேண்டும் என்ற காரணத்திற்காக பெரிய அளவில் செய்யாமல் சிறிய அளவில் செய்தாலும் கூட சிறப்பான முறையில் இன்றைக்கு செய்திருக்கின்றோம். மக்கள் காலையிலிருந்து இன்றைக்கு வந்து கொண்டிருக்கின்றார்கள். 3 நாட்கள் மட்டும்தான் இந்த புத்தக திருவிழாவை நாங்கள் நடத்த இருக்கின்றோம். ஆக இதன் வாயிலாக தெரிவித்துக் கொள்வது என்னவென்று சொன்னால், கொரோனாவாக இருந்தாலும் கூட மக்கள் ஆர்வமாக இருக்கின்றார்கள். புத்தகம் வாங்கணும் என்ற ஒரு ஆர்வத்தை இன்றைக்கு ஓசூரில் இருக்கக்கூடிய மக்களுக்கு இந்த 2 அமைப்புகளும் ஏற்படுத்தியிருக்கிறது என்பதை இந்த நேரத்தில் நான் உங்களுக்கு சொல்லிக்கொள்ள விரும்புகின்றேன்.
அரங்குகளில் அரசியல், இலக்கியம், ஆன்மீகம், விவசாயம் சார்ந்த புத்தகங்கள் விற்பனைக்காக அடுக்கி வைக்கப்பட்டுள்ளன. இதுகுறித்து பெற்றோர்கள் கூறுகையில், கொரோனா தொற்று காரணமாக குழந்தைகளை வீட்டில் விட்டுவிட்டு தாங்கள் மட்டும் வந்து அவர்களுக்கு தேவையான புத்தகங்களை வாங்கி செல்வதாக தெரிவித்தனர். விழுப்புரம் மாவட்டம் செஞ்சி முல்லை நகர் இருளர் குடியிருப்பு பகுதியைச் சேர்ந்த பாபுவின் மனைவி குமாரி நிறைமாத கர்ப்பிணியான இவர் செஞ்சிக்கோட்டை ஆஞ்சநேயர் கோவில் செல்லும் பகுதியில் ஆடு மேய்த்துக் கொண்டிருந்தார். அப்போது அவருக்கு பிரசவ வலி ஏற்பட்டது. இதனால் அவர் சாலையோரம் படுத்துக் கொண்டு துடிதுடித்துக் கொண்டிருந்ததை அறிந்தவர்கள் உடனே 108 ஆம்புலன்ஸுக்கு தகவல் கொடுத்தனர். தகவல் அறிந்த 108 ஆம்புலன்ஸ் மருத்துவ உதவியாளர் ஐயனார், ஓட்டுநர் செல்வமணி ஆகியோர் விரைந்து வந்து சாலையோரம் படுத்திருந்த பெண்ணுக்கு அங்கேயே பிரசவம் பார்த்தனர். அப்போது அவருக்கு அழகான ஆண் குழந்தை பிறந்தது. பின்னர் தாய்சை இருவரையும் ஆம்புலன்ஸில் ஏற்றி செஞ்சி அரசு மருத்துவமனையில் சேர்த்தனர். சாலையோரமே பிரசவம் பார்த்து தாயும் சேயையும் காப்பாற்றிய ஆம்புலன்ஸ் ஓட்டுநர் மற்றும் மருத்துவ உதவியாளர்களை பொதுமக்கள் வெகுவாக பாராட்டினர். சென்னையில் செயல்பட்டு வரும் கமாண்டோ பயிற்சி மையத்தின் மூலம் தமிழக காவல்துறையில் பணியாற்றி வரும் காவலர்களுக்கு பேரிடர் காலங்களில் பொதுமக்களை எவ்வாறு மீட்பது என்பது தொடர்பான பயிற்சி அளிக்கப்பட்டு வருகிறது. அதன்படி வேலூர் மாவட்டத்தில் பணியாற்றி வரும் ஆயுதப்படை மற்றும் சட்டம் ஒழுங்கு என 60 காவலர்களுக்கு 3 நாள் பேரிடர் மேலாண்மை பயிற்சிகள் அளிக்கப்பட்டன. இதில் மழை, வெள்ளம், நிலநடுக்கம் போன்ற பேரிடரில் இருந்து பொதுமக்களை மீட்பது, அவர்களுக்கு முதலுதவி அளிப்பது குறித்து செயல்முறை விளக்க பயிற்சி அளிக்கப்பட்டன. கடலூர் மாவட்ட ஆட்சியர் பாலசுப்ரமணியம் அவர்கள் தலைமையில் ஆன்லைன் மூலமாக விவசாய குறை தீர்ப்பு கூட்டம் நடைபெற்றது. இதில் கடலூர் மாவட்டத்தில் உள்ள 13 வட்டங்களிலிருந்து வேளாண்மைத்துறை அலுவலகங்களிலிருந்து ஆன்லைன் மூலமாக கூட்டத்தில் கலந்து கொண்டனர். இதில் பேசிய விவசாயிகள் நேரடி கொள்முதல் நிலைய முறைகேடுகள், பட்டா மாறுதலில் ஏற்படும் தாமதம், உரத்தட்டுப்பாடு ஆகியவை குறித்து மாவட்ட ஆட்சியருக்கு வேண்டுகோள் விடுத்தனர். செங்கல்பட்டு மாவட்டம் சென்னை திருச்சி தேசிய நெடுஞ்சாலையில் தென் மாவட்டங்களில் இருந்து வரும் கனரக வாகனங்கள் உள்ளிட்ட பல்வேறு வாகனங்களை நிறுத்துவதற்கு தேசிய நெடுஞ்சாலை சார்பாக படாளம் பகுதியில் இரண்டு பக்கமும் வாகனம் நிறுத்தும் இடம் அமைத்து பராமரித்து வருகிறது. இப்பகுதியில் கழிவறை பூட்டியே இருப்பதாகவும் பராமரிப்பின்றி இருப்பதால் தொற்றுநோய் பரவும் அபாயம் உள்ளதாகவும் பரனூர் மற்றும் ஆத்தூர் சுங்கச்சாவடி நிர்வாகம் எந்தவொரு பராமரிப்பு செய்யாமல் பணம் வசூல் செய்வதாக லாரி ஓட்டுநர்கள் குற்றம் சாட்டுகின்றனர். எனவே இங்குள்ள கழிவறையை திறக்கவும் குப்பைகளை அகற்ற வேண்டும் என லாரி ஓட்டுநர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். செங்கல்பட்டு மாவட்டத்தில் உள்ளாட்சி தேர்தல் நடத்துவதற்கான பணிகளை மாவட்ட தேர்தல் நிர்வாகம் மேற்கொண்டுள்ளது. இந்நிலையில் திருக்கழுக்குன்றம் ஒன்றியத்தில் உள்ள 54 ஊராட்சிகளில் உள்ளாட்சித் தேர்தலில் பதிவாகும் வாக்குகளை எண்ணுவதற்கான வாக்கு எண்ணிக்கை மையம் அமைப்பதற்காக திருக்கழுக்குன்றம் பகுதியில் உள்ள அரசு பெண்கள் மேல்நிலைப் பள்ளியில் ஆட்சியர் ராகுல்நாத் மற்றும் எஸ்பி விஜயகுமார் ஆகியோர் ஆய்வு மேற்கொண்டனர். சேலம் மாவட்டம் ஆத்தூர் பயணியர் மாளிகை முன்பு செயல்படும் ஒரு சாலையோர கடையில் சிக்கன் ரைஸ், பர்கர், சாண்ட்விச் உள்ளிட்டவைகள் பாதி விலைக்கு விற்பனை செய்யப்பட்டன. இதுகுறித்த தகவல் அறிந்த அப்பகுதி பொதுமக்களும் இளைஞர்களும் முகக்கவசம் அணியாமலும் சமூக இடைவெளியை பின்பற்றாமலும் அப்பகுதியில் முண்டியடித்தனர். ஆத்தூர் காவல் நிலையம், வட்டாட்சியர் அலுவலகம், நகராட்சி அலுவலகம் உள்ளிட்ட அரசு அலுவலகங்கள் அருகில் அக்கடை இருந்தபோதிலும் திறந்த வெளியில் உணவுப் பொருள் விற்பனை செய்யப்பட்டதை அதிகாரிகள் யாரும் கண்டுகொள்ளவில்லை என சமூக ஆர்வலர்கள் வருத்தமடைந்துள்ளனர். வேலூர் மாவட்டத்தில் மாற்றுத்திறனாளிகளுக்கு உதவி செய்ய கடந்த 2019 ஆண்டு நெதர்லாந்து நாட்டைச் சேர்ந்த சமூக சேவகர் என்னாமேரி என்ற பெண் வந்திருந்தார். பின்னர் கொரோனா பெருந்தொற்று மற்றும் தொடர் ஊரடங்கு காரணமாக நாடு திரும்ப முடியாத சூழலில் கையில் இருந்த பணம் முழுவதும் செலவாகியுள்ளது. நீண்ட நாட்களாக பரிவர்த்தனை செய்யாததால் நெதர்லாந்தின் வங்கிக் கணக்கு முடங்கி போயுள்ளது. இதனால் பொருளாதார ரீதியாக மிகவும் பாதிக்கப்பட்ட இவர் நாடு திரும்ப முடியாமல் தவித்து வரும் தனக்கு உதவக்கோரி வேலூர் மாவட்ட ஆட்சியரை சந்தித்து கோரிக்கை வைத்துள்ளார். இவரது கோரிக்கையை அரசுக்கும் சென்னையில் உள்ள நெதர்லாந்து தூதரகத்துக்கும் தெரிவிப்பதாக மாவட்ட ஆட்சியர் கூறியுள்ளார்.
ஈரோடு மாவட்டம் கணபதிபாளையம் பகுதியைச் சேர்ந்த ராஜசேகர் என்பவரின் மருந்து கடையில் கடந்த 23ஆம் தேதி 14,000 ரூபாய் கொள்ளையடிக்கப்பட்டது. மேலும் அருகில் உள்ள திருநாவுக்கரசர் என்பவருக்கு சொந்தமான ஜெராக்ஸ் கடையிலும் 2,400 ரூபாய் கொள்ளையடிக்கப்பட்டது. புகாரின் பேரில் கடையில் பொருத்தப்பட்ட சிசிடிவி கேமராவில் பதிவாகியுள்ள காட்சிகளைக் கொண்டு கொடுமுடி காவல்துறையினர் கொள்ளையினை தேடும் பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். சிசிடிவி காட்சியில் 30 வயது மதிக்கத்தக்க ஒருவர் டார்ச் லைட் உதவியுடன் டிராவில் வைக்கப்பட்டிருந்த பணத்தை திருடி செல்வது தற்போது வெளியாகியுள்ளது. புதுக்கோட்டை மாவட்டம் அன்னவாசல் அருகே உள்ள முக்கண்ணாமலைப்பட்டியில் உள்ள அரசு தொடக்கப்பள்ளி வளாகத்தை சுத்தம் செய்யும் பணி நடைபெற்றது. இதில் பல நாட்களாக பள்ளி திறக்கப்படாததால் புல் பூண்டு மண்டி புதராக காட்சியளித்தது. அங்கு 10 அடி நீளம் கொண்ட மலைப்பாம்பு ஒன்று நகர முடியாமல் கிடந்ததைக் கண்டு அதிர்ச்சியடைந்த மாநகராட்சி ஊழியர்கள் தீயணைப்பு நிலையத்திற்கு தகவல் அளித்தனர். அதனைத் தொடர்ந்து அங்கு வந்த தீயணைப்புத்துறை அலுவலர்கள் பாம்பு பிடிக்கும் கருவியைக் கொண்டு 1 மணி நேரம் போராடி மலைப்பாம்பை பிடித்து வனத்துறை அலுவலர்களிடம் ஒப்படைத்தனர். இதையடுத்து பாம்பு அருகில் உள்ள காப்புக்காட்டில் விடப்பட்டது. நாகை மாவட்டம் வேதாரண்யத்தில் கடந்த 1930 ஏப்ரல் 30ஆம் தேதி உப்பு சத்தியாகிரக போராட்டம் நடைபெற்றது. அண்மையில் இந்தியா 75வது ஆண்டு சுதந்திர தின கொண்டாட்டத்தின் ஒரு பகுதியாக உப்பு சத்தியாகிரக போராட்டத்தை நினைவு கூறும் வகையில் மறைந்த சுதந்திர போராட்ட தியாகிகளுக்கு மாலை அணிவித்து மலர்தூவி மரியாதை செலுத்தப்பட்டது. கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் விவசாயிகள் குறைத்திருப்பு முகாம் அம்மாவட்ட ஆட்சியர் ஸ்ரீதர் தலைமையில் நடைபெற்றது. இதில் வேளாண்மை பொறியியல் துறை, தோட்டக்கலைத்துறை, பொதுப்பணித்துறை மற்றும் ஊரக வளர்ச்சித்துறை உள்ளிட்ட பல்வேறு அதிகாரிகள் கலந்து கொண்டு மாவட்ட விவசாயிகளின் பல்வேறு கோரிக்கைகளுக்கு பதிலளித்தனர். திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடி பகுதியில் கால்வாய்கள் தூர்வாரப்படாததால் மழை நீருடன் கழிவுநீர் கலந்து குடியிருப்பு பகுதிக்குள் வருவதாக குற்றம் சாட்டி பொதுமக்கள் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். அங்கு விரைந்து வந்த வாணியம்பாடி நகராட்சி அதிகாரிகள் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்ட பொதுமக்களிடையே பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டனர். இதையடுத்து அவர்கள் கலைந்து சென்றனர். மதுரை மாவட்டம் கொக்குளம் கிராமத்தில் உள்ள பேக்காமன் கோவிலை இந்து சமய அறநிலையத்துறை கடந்த சில நாட்களுக்கு முன்பு தனது கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வந்தது. இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து 6 கிராமத்தைச் சேர்ந்த பொதுமக்கள் செக்கானூரணி பேருந்து நிலையம் முன்பு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். தருமபுரி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் ஒப்பந்த அடிப்படையில் 270 தூய்மை பணியாளர்கள் பணியாற்றி வருகின்றனர். கடந்த 2013ஆம் ஆண்டு முதல் பணியாற்றும் இந்த ஊழியர்களுக்கு சம்பள உயர்வு இதுவரை வழங்கப்படவில்லை. அதேபோல் கொரோனா காலத்தில் பணியாற்றிய இவர்களுக்கு தமிழக அரசு அறிவித்த 5,000 ரூபாய் ஊக்கத்தொகையும் வழங்கப்படவில்லை. இதையடுத்து ஒப்பந்த பணியாளர்கள் உள்ளிருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர். கள்ளக்குறிச்சி மாவட்டம் சங்கராபுரம் பகுதியில் கடந்த சில நாட்களாக வெயிலின் தாக்கம் அதிகமாக இருந்த நிலையில் வெப்பச்சலனம் காரணமாக தேவபாண்டலம், அத்தியூர், கடுக்கனூர், பகண்டை, கூற்றோடு ஆகிய பகுதிகளில் இடியுடன் கூடிய மழை பெய்ததால் விவசாயிகள் மற்றும் பொதுமக்கள் மகிழ்ச்சி அடைந்தனர். கன்னியாகுமரி மற்றும் திருநெல்வேலி மாவட்டத்திலிருந்து சட்டவிரோதமாக மேற்கு தொடர்ச்சி மலைகளில் உள்ள பாறைகளை உடைத்து கருங்கல், ஜல்லி மற்றும் எம்சாண்டு உள்ளிட்ட கனிம வளங்களை தினமும் நூற்றுக்கணக்கான டாரஸ் லாரிகள் மூலம் கடத்துவதை தடுத்து நிறுத்த வலியுறுத்தி நாம் தமிழர் கட்சியினர் தக்கலை கல்குளம் வட்டாட்சியர் அலுவலகம் முன்பு கண்டன ஆர்ப்பாட்டம் நடத்தினர். கடலூர் மாவட்டம் ராமநத்தம் அருகே சென்னை திருச்சி தேசிய நெடுஞ்சாலையில் நின்றிருந்த பங்கர் லாரி மீது தேனியிலிருந்து வந்த ஒரு கார் எதிர்பாராத விதமாக மோதியது. இதில் அதிலிருந்த ஜவஹர், ஜாஸ்மின் தம்பதியர் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தனர். இது தவிர அவரது மகன், மருமகள் மற்றும் பேரன் ஆகியோர் பலத்த காயமடைந்ததில் பெரம்பலூர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டனர். இதுகுறித்து ராமநத்தம் காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரணை செய்து வருகின்றனர். திருப்பூர் மாவட்டம் தாராபுரத்திலிருந்து பயணிகளை ஏற்றிக்கொண்டு தனியார் பேருந்து ஒன்று தாராபுரம் தாலுகா அலுவலக பேருந்து நிறுத்தம் அருகே சென்று கொண்டிருந்தது. அப்போது இயந்திர கோளாறு காரணமாக பேருந்தின் முன்புறம் தீப்பிடித்தது. இதையடுத்து உடனடியாக பேருந்து நிறுத்தப்பட்டு அனைவரும் வெளியேற்றப்பட்டனர். தகவல் அறிந்து வந்த தீயணைப்புத்துறையினர் தீயை கட்டுக்குள் கொண்டு வந்தனர். தீ விபத்து குறித்து தாராபுரம் காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனா்.
நாகை மாவட்டத்தில் விவசாயிகள் குறை தீர்க்கும் கூட்டம் அம்மாவட்ட ஆட்சியர் அருண் தம்புராஜ் தலைமையில் நடைபெற்றது. அப்போது மாவட்டத்தில் பல்வேறு பகுதிகளில் இருந்து வந்திருந்த விவசாயிகள் அவர்களது கோரிக்கைகளையும் குறைகளையும் அங்கு பதிவு செய்தனர். அப்போது 2020-21 ஆண்டிற்கான பயிர் காப்பீட்டுத் தொகையை உடனே வழங்க வேண்டும், அனைத்து விவசாயிகளுக்கும் தரமான விதைகள் உரங்கள் கூட்டுறவு வங்கி மூலம் விநியோகிக்க வேண்டும், கூட்டுறவு வங்கிகளில் புதிய உறுப்பினர்களுக்கு கடன் கொடுக்க உடன் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும், பாசனத்திற்கான நீர்நிலைகளில் தாவர ஆக்கிரமிப்புகளை அகற்ற வேண்டும் என்பது உள்ளிட்ட பல கோரிக்கைகளை முன்வைத்தனர். நாகை மாவட்டம் வேதாரண்யத்தில் சிட்டி யூனியன் வங்கியின் சார்பில் கிழிந்த கரைப்படிந்த ரூபாய் நோட்டுகளை மாற்றுவதற்கான சிறப்பு முகாம் நடைபெற்றது. இம்முகாமில் 100 மேற்பட்ட வாடிக்கையாளர்கள் பொதுமக்கள் கிழிந்த கரைப்படிந்த பணங்களை மாற்றி சென்றனர். இம்முகாமில் 400,000 ரூபாய்க்கு புதிய நோட்டுகள் மாற்றிக் கொடுக்கப்பட்டன. திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணியில் மேற்கு ஆரணி ஊராட்சி ஒன்றிய அலுவலகத்தில் ஒன்றிய குழு உறுப்பினர்கள் கலந்தாய்வு கூட்டம் நடைபெற்றது. இதில் அரசு ஆரம்ப சுகாதார நிலையத்தில் முறையாக மருத்துவம் பார்ப்பதில்லை என்றும், இதுகுறித்து அரசு அதிகாரிகள் முறையாக நடவடிக்கை எடுக்கவில்லை என்றும் ஒன்றிய குழு உறுப்பினர்கள் குற்றச்சாட்டை வைத்தனர். தொடர்ந்து ஊராட்சி ஒன்றிய நிதியிலிருந்து 48,00,000 ரூபாய் மதிப்பிலான திட்டப் பணிகளை செயல்படுத்த தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன. திருச்சி மாவட்டம் பஞ்சபூரில் பசுமை பூங்கா உள்ளது. இப்பூங்கா வளாகத்தில் மனித மண்டை ஓடுகள் மற்றும் எலும்பு கூடுகள் 2 மூட்டைகளில் கட்டப்பட்டு கிடந்துள்ளது. இதுகுறித்து வந்த எடமலைப்பட்டி புதூர் போலீசார் 8 மண்டை ஓடுகள் மற்றும் 2 மூட்டைகளில் மனித எலும்புகளை இருந்ததை கைப்பற்றினர். இந்த எலும்பு கூடுகள் பூங்காவிற்கு எப்படி வந்தது என்பது குறித்து வழக்கு பதிவு செய்த போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். பூங்காவில் மனித எலும்பு கூடுகள் இருந்த சம்பவம் அப்பகுதியில் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது.